இது உங்கள் கிச்சன் எங்கள் செஃப். இன்னைக்கு புதன்கிழமை ஸ்பெஷலாக நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஸ்டார் சமையல். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஷெஃப் வந்து ராஜ்குமார், ஆப்பிள் ட்ரீ எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃப் ராஜ்குமார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி பேக் நூடுல்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஹனி ப்ரான், அதாவது ஹனி பேஸ்டு ஸ்டிர் ஃப்ரைட் ஹனி சீசம் ப்ரான் தான் நான் பண்ண போகிறேன். இந்த ஸ்டிர் ஃப்ரைடு ஹனி சீசம் ப்ரானுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துடலாம். எள்ளு கண்டிப்பாக வேணும், வெள்ளை எள்ளு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேன் வேணும். அதுக்கப்புறம் மைதா, கார்ன்ஃப்ளவர், எக்கு, சால்ட்டு, ஒயிட் பெப்பர், ஸ்ப்ரிங் ஆனியன், கேப்சிகம், ஆனியன், ரெகுலர் ஆனியன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக ப்ரான் வந்துட்டு வெயில் எடுத்துகிட்டு டெயில் எடுக்காமல் ப்ரானு, இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. எண்ணெய் வந்துட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கும் ஸ்டிர் ஃப்ரை பண்ணுறதுக்கும் ஆயில் தேவை. ஓகே, வெஜிடபிள் கட் பண்ணியாச்சு. மேரினேஷன் பண்ணிக்கலாமா ப்ரானு? கண்டிப்பாக. ஒரு எக்கு மேதா எடுத்துக்கோங்க. எக்கு பீட் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம், ஒரு ஸ்பூன் மைதா, தேவையான அளவு உப்பு, ஒயிட் பேப்பர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணி. ஆமாம், இதில் வந்துட்டு ப்ரான் இந்த மாதிரி டெய்ல் இருக்கட்டும், வெயின் மட்டும் எடுத்துட்டு. ஷெஃப் அந்த அடுப்பு ஆன் பண்ணிக்கலாமா? கண்டிப்பாக. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாமா? ஷூர். காலையில் நிறைய பேர் என்கிட்ட அதிகமாக கேள்வி கேட்கறது பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெரைட்டியான டிஷ்ஷு சொல்லுங்கள், டிஷ்ஷு சொல்லுங்கன்னு. தூங்கி எந்திரிச்சு அப்படியே தூக்கம் கலக்காமலே பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது, ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்புறது, இதெல்லாம் பெரிய தொல்லையாக நினச்சிட்டு பாதி பேர் செய்கிறாங்களாம். ஸோ அது வந்துட்டு தொல்லையாக இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக செய்கிறதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்னதாக சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறேன், இன்னும் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்ககிட்டேருந்து கூட என்னென்ன ஏதாவது ஒரு ரெண்டு மூணு டிஷ்ஷு சொல்லுங்களேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பொதுவாகவே டயட் மெயின்டைன் பண்ணுறேன், சிக்ஸ் பேக்ஸ் அந்த மாதிரி மெயின் பண்ணுறேன். நோ நோ, எய்ம் பண்ணுறவங்களுக்காக சொல்கிறேன், எய்ம் பண்ணுறவங்களுக்காக சொல்லிகிட்ருக்கேன். அவங்களுக்குலாம் என்னென்னா இந்த நெல்லிக்காய் பேஸில் அவங்க எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஸ்ப்ரவுட்ஸ் நம்ம ஊற வச்சு முளைக்கட்டின பயிர், இன்றைக்கி முளைக்கட்டின பயிர் தானியங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா. இன்றைக்கி ஓட்ஸ் அது இதுன்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுறோம், அது எல்லாமே பார்த்தோம்னா நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ண அந்த வரகு திணை அதை தான் நம்ம அதை டைரெக்டாகவே நம்மளோட ஃபுட்டாகவே கொண்டு வந்துடலாம். காலையில் பார்த்தோம்னா அந்த வரகரிசி பொங்கல், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு வரகரிசி பொங்கல் ரெடி பண்ணலாம். அந்த வரகரிசி ரெடி பொங்கல் பண்ணுற மாதிரி நம்ம நெல்லிக்காயில் வந்து நம்ம ஹனி மிக்ஸ் பண்ணி ஜூஸ் ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஹனி மிக்ஸ் பண்ணி ஜூஸ் அது மாதிரி பார்த்தோன்னா அந்த பாயில்டு எக் மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். பாயில்டு எக்கில் எல்லோ இல்லாமல் ஓகே, அதை வந்து நம்ம நமக்கு நம்மளோட ஸ்டைலுக்கு என்ன மாதிரி பிடிக்கும் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். நம்ம காண்டினென்டல் ஸ்டைலில் யூஸ் பண்ணுற மாதிரி ஃப்ரெஞ்ச் ப்ரெட் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்மளோட சவுத் இந்தியன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா டெண்டர் கோகோனட், நொங்கு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய எடுத்துக்கும்போது நமக்கு அந்த எனர்ஜி ஈஸியாக கிடைக்கும். என்ன கூட காஞ்சிருச்சு, இதையும் போட்டுடலாமா? போட்டுடலாம். ப்ரான் ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ணிங்கன்னா ஹார்டாக ஆகிடும். ஸோ ப்ராப்பர் டெம்பரேச்சரில் நம்ம அதை எடுத்துடலாம். அப்படி பா பண்ணிடலாமா? இப்போ வந்துட்டு ஸ்ப்ரிங்கானி போட்டு சால்ட்டு, இதுக்கு தேவையான சால்ட் ஏற்கனவே அது பேட்டர் ஃப்ரைக்கு போட்டிருக்கோம், இதுக்கு மட்டும் தேவையான அளவு சால்ட்டு போட்டு. ஸ்பைசிக்கு வந்துட்டு பிளாக் பெப்பர் பவுடர், மேரினேஷன் பண்ணும்போது ஒயிட் பெப்பர் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அது அதுக்கு போதும். ஃபினிஷிங் இதை அதில் போட்டு டாஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியனும் போட்டுட்டு ஓகே, ப்ரான் கூட அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு. ஸோ பெப்பர் வந்துட்டு ஃபுல்லாக பிளெண்ட் ஆகணும், எல்லாருக்கும் காரம் ஈவனாக வர்ற அளவுக்கு பிளெண்ட் பண்ணிட்டு. ஓகே, இப்போ வந்துட்டு ஹனி நிறைய இப்போ மிக்ஸ் பண்ணுங்க.
ஆஃப் பண்ணிடலாமா? ஷெஃப், உங்ககிட்ட வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் லேர்ன் பண்ணி ஃபஸ்ட் டைம் ட்ரையல் கொடுத்துருக்கேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஷெஃப். ரெகுலராக நீங்கள் பண்ணிட்டுருக்கிற டிஷ் தானே ஹோட்டல்ஸில், நீங்கள் சாப்பிட்டு சொல்லுங்கள். ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாமே கரெக்டாக இருக்கா? கண்டிப்பாக ஷெஃப். ஜென்ரலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா என் கூட நின்று சமைக்கிறவங்க இது தான் சொல்லுவாங்க, நீங்கள் தான் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுங்களேன். இல்லை, அது எல்லாமே மிக்ஸிங் கரெக்டாக இருக்கிறதுனால தான் சொல்லுவேன். கரெக்டாக இருக்கு. எக்ஸ் ஸ்டிர் ஃப்ரைடு ஹனி செசம் ப்ரான். தேவையான பொருட்கள்: வெள்ளை எள்ளு, தேன், மைதா மாவு, சோள மாவு, முட்டை, உப்பு, வெள்ளை மிளகுத்தூள், வெங்காயத்தாள், குடை மிளகாய், வெங்காயம், இறால், எண்ணெய், கருப்பு மிளகுத்தூள். செய்முறை: வாணலியில் பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி காயவிடவும். குடை மிளகாய், வெங்காயம், வெங்காயத்தாள் ஆகியவற்றை நறுக்கி வைக்கவும். ஒரு பாத்திரத்தில் முட்டை சேர்த்து அடித்து சோள மாவு, மைதா மாவு, உப்பு, வெள்ளை மிளகுத்தூள் சேர்த்து சிறிதளவு தண்ணீர் மற்றும் இறால் சேர்த்து கலக்கவும். மற்றொரு வாணலியில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் வெள்ளை எள்ளு, வெங்காயம், குடை மிளகாய் சேர்த்து வதக்கவும். இதற்குள் எண்ணெயில் கலந்த இறாலை சேர்த்து பொறித்து எடுக்கவும். வெங்காயம் நன்கு வதங்கியவுடன் வெங்காயத்தாள், உப்பு, கருப்பு மிளகுத்தூள் சேர்த்து பொறித்த இறால் சேர்த்து வதக்கி தேன், இறுதியாக வெங்காயத்தாள் சேர்த்து வதக்கவும். இப்பொழுது ஸ்டிர் ஃப்ரைடு ஹனி செசம் ப்ரான் தயார். தேங்க்யூ ஸோ மச். ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்கள இன்னொருத்தவங்க அதே ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க அப்ரிஷியேட் பண்ணும்போது ரொம்பவே ப்ரௌடாக இருக்கும். இப்போ கூட நான் அப்படி தான் இருக்கேன். தேங்க்யூ 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 ஸோ மச் ஷெஃப் ராஜ்குமார். ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது உங்கள் கூட குக் பண்ணது, உங்களோட சேர்ந்து பண்ணதில். வெரி ஹாப்பி. யா, இட்ஸ் ப்ரீஷியஸ் எபிசோட் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் வீவர்ஸ். இன்றைக்கி வெட்னஸ்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெண்டு ஸ்டார் ஹோட்டல் சமையல் பார்த்தீங்க இல்லையா? இனி வரும் வாரமும் இதே மாதிரி தொடர்ந்து இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் அந்த நம்ம ஷோ பாருங்கள். நாட் ஓன்லி வெட்னஸ்டே, மண்டே முதல் ஃப்ரைடே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1:30 to 2:00 உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப் தொடர்ந்து புது புது விதமான டிஷ்ஷோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் குறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா. Thank you.